போதை ஒழிப்பு விழிப்புணர்வு நாளை முன்னிட்டு சென்னை மாநகர பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றத்தடுப்பு பிரிவு காவல்துறை துணை ஆணையர் ஜி வனிதா அவர்களுடன் நேர்முகம். வணக்கம் மேடம். வணக்கம் மேம். ஒவ்வொரு ஆண்டும் வந்து ஆகஸ்ட் 11 வந்து போதைக்கு எதிரான ஒரு விழிப்புணர்வு நாள் அப்படின்னு நம்ம தமிழ்நாட்டில் வந்து இது பண்ணுறோம். அது இன்றைக்கி. ஸோ இந்த போதை பழக்கம் எவ்வளோ தடவை நம்ம வந்து இதை பற்றி பேசிகிட்டே இருந்தாலுமே புதுசு புதுசாக அந்த போதை பழக்கத்துக்கு அடிமையாகிறதுக்கான ஒரு நிலைமை இருக்குது. அதில் ஒரு ரொம்ப கவலைக்குரிய நிலைமை என்னென்னா, சின்ன குழந்தைங்க, ஒரு 7-8 வயசு சிறுவர் சிறுமியர் கூட இந்த போதை பழக்கத்துக்கு அடிமையாயிருக்காங்கன்னு ஒரு நியூஸ் படித்தது. இப்போ எப்படி இந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு வராங்க? இன்றைக்கி சமுதாயத்தில் பார்த்திங்கன்னா பெரிய சவாலே வந்து இந்த போதைப்பொருள் தாங்க. நாடுகளுக்கிடையே ஒரு போர் அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்து இந்த போதைப்பொருள் உபயோகம் இருக்குது. உலக நாடுகள்லேயே பார்த்திங்கன்னா அதிக வருவாய் தரக்கூடிய விஷயமா இது இருக்கிறதுனால, பிளாக் மணியில். ஆமாம். ஸோ இது வந்து நம்ம கட்டுப்படுத்துறது ரொம்ப சிரமமான விஷயமா இருக்குது. ஸோ அதுக்காக ஆசைப்பட்டுக்கிட்டு குழந்தைங்களுக்கும் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அது கஸ்டமர்ஸ் ஆக்கிடுறாங்க குழந்தைங்களையே. ஆமாம். அது தெரியாமல் குழந்தைங்க போயிட்டு அதில் விழுந்துடுறாங்க. ஈஸியாக வந்து கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அதுக்காக அரசாங்கம் வந்துட்டு எவ்வளோக்கு எவ்வளோ குழந்தைங்களை வந்து அதிலேருந்து காப்பாற்ற முடியுமோ காப்பாற்றுறதுக்கான நடவடிக்கைகளும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. விழிப்புணர்வும் அவசியமாக இருக்குது. ஸோ நம்ம குழந்தைங்கன்னும் போது பெற்றோர்கள் ஆசிரியர்களோட கடமை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக இருக்குது. ஸோ எப்படி குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க, என்னென்ன பொருட்கள் யூஸ் பண்ணுறாங்க, ஏன் அவங்க அப்படி இருக்காங்க, அவங்களோட நடவடிக்கைகளை தான் மாறுதல் இருக்குதா, ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸில் அந்த மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும் மேம். ஸோ அப்படின்னா தான் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கட்டுப்படுத்துறது வந்து வெறும் அரசாங்கம் மட்டும் பண்ணுறதில்லை, நம்ம பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், நம்ம சொசைட்டியில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்பினரோட கடமையாகவும் நான் அது பார்க்குறேன். இப்போ இந்த போதை மருந்து அப்படின்னு சொல்லும்போது நமக்கு வந்து உடனே அதுக்கு வந்து வேறு வேறு பெயர்கள், நம்ம காலங்காலமாக கேட்டுட்டு இருக்க பெயர்கள் தான் ஞாபகம் வருது. ஆனால் இதை பற்றி படிக்க போகும்போது பார்த்தா ஒரு நார்மல் ஒயிட்னர், அப்புறம் நம்மளோட பெயிண்ட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய வார்னிஷ், இதெல்லாமே வந்து அந்த போதை மருந்து, அப்புறம் வலி நிவாரண மருந்துகள், இதெல்லாமே அந்த போதை பழக்கத்துக்கு அடிமையாக்கக்கூடிய விஷயங்களாக இருக்குது. அந்த மாதிரியான ஒரு இன்புட் உங்ககிட்ட இருந்தேன். எஸ் மேம். இப்போது பார்த்தீங்கன்னா போதைப் பொருட்கள் வந்து 4 வகையாக வந்து பிரிக்கிறாங்க. ஸ்டூமிலன்ட் சொல்லுவாங்க, ஒரு உணர்ச்சியை வந்து தூண்டக்கூடிய ஒரு இது. அது இல்லாமல் இன்னொன்று டிப்ரெஷன் சொல்லுவாங்க, நம்மளோட உணர்வுகளை மட்டுப்படுத்துறது. அடுத்து வந்து வலி நிவாரணி, மார்ஃபைன் அந்த மாதிரி வலி நிவாரணி, அது 3வது கேட்டகரி. 4வது பார்த்திங்கன்னா ஆன்டி டிப்ரெசன்ட், ஒரு சைக்காட்ரிக் ட்ரக் மாதிரி யூஸ் பண்ணுறது. எந்த ஒரு விஷயமும் அளவுக்கு அதிகமாக போனால் அது வந்து அது நஞ்சாக மாறக்கூடியது தான், மருந்தாக இருந்தாலும் சரி. ஸோ அளவோடு இருந்தால் எல்லாமே இது. அளவுக்கு மீறி நம்ம பெரியவங்களாக இருக்கும்போது ஏதோ ஒரு விஷயம் வலி நிவாரணமாகவோ இல்லை ஆன்டி டிப்ரெசண்டாகவோ இல்லை வந்து தூங்குறதுக்காகவோ ஏதாவது ஒரு விஷயம் எடுக்கும்போது அது வந்து நஞ்சாக மாறுது. ஸோ இதுதாங்க மேம் கேட்டது. அது அடிமையாக்கிறது. ஆமாங்க. எதுவுமே அளவோட மருந்து பொருளாக இருந்தாலும் அளவோடு இருந்தோம்னா கரெக்டாக இருக்கும். ஸோ குழந்தைங்க விஷயத்தில் பார்க்கும்போது அது தெரியாமல் இப்போது இந்த ஒயிட்னர் ஆகட்டும் இல்லை இந்த கூல்லிப்புன்னு சொல்லி இது பண்ணுறாங்க, வார்னிஷ் பசங்க பெயிண்ட் அடிக்கிற அந்த ஸ்மெல்லு வந்து மூந்து பார்த்து அதிலே ஒரு இன்பம் அந்த மாதிரிலாம் வருது. ஸோ என்னன்னு சொல்லிட்டு எந்தெந்த விஷயங்கள் வந்து குழந்தைங்கள்ட்ட வந்து தவிர்க்கணும், விலக்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லி பெற்றோர்களுக்கு வந்து ஒரு தெளிவு இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ அந்த ஒயிட்னரும் அந்த வார்னிஷும் நமக்கு வீட்டில் வந்து ஒரு ஆஃபீஸ்லேயோ இல்லைனா இதுக்காகவோ தான் நம்ம அதை யூஸ் பண்ணுறோம். பட் இது குழந்தைங்க போய் வாங்க போகும்போது இந்த ஒயிட்னர் வாங்குறாங்கன்னா யாரும் அதை சந்தேகப்பட போகிறதில்ல. இந்த மாதிரி விஷயம் இதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பெற்றோருக்கான அவேர்னஸ் வந்து அரசாங்கம் பள்ளிகள்லையும் இதுலேயும் கொடுக்குறாங்க, இப்போ நம்மளை மாதிரி வானொலியிலையும் கொடுக்குறாங்க. இதை தாண்டி அவங்க என்ன பண்ணணும் பெற்றோர்கள்னு சொல்லுங்கள். முடிஞ்ச வரைக்கும் இதோட உபயோகத்தை வந்து குழந்தைங்க முன்னிலையில் செய்கிறத தவிர்க்கணும். நம்ம இப்போ நம்மளே வந்துட்டு ஒரு ரெக்கார்டு ரெடி பண்ணும்போது குழந்தைங்க முன்னாடி அதை யூஸ் பண்ணுறதோ, பெயிண்டர் வந்து அந்த வார்னிஷ் யூஸ் பண்ணும்போது குழந்தைங்கள அந்த இடத்துல அணுகாமல் பார்த்துக்கிறது நம்ம கடமை. எப்படி ஒரு கரண்ட் ஷாக் அடிக்கிறது, ஒரு ஆசிடோ இல்லை ஒரு சுடு பாத்திரங்களை எப்படி குழந்தைங்கள்ட்ட வந்து காப்பாற்றுவோம், இன்ஜுரியஸ் டு ஹெல்த் அப்படிங்கிற மாதிரி கொண்டு. ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி பொருட்களையும் குழந்தைங்க கையில் கிடைக்கிறத தவிர்க்கிறதும் கண்காணிப்பும் ரொம்ப முக்கியமாக இருக்குதுங்க மேம். இப்போ இதில் வந்து காவல்துறை அப்படின்ற அவங்களுடைய பிளேஸ் வந்து எங்கே வருது? இப்போ வந்து குழந்தைங்க இதுக்கு வந்து ஏன்னா ஒரு ப்ரோக்ராம் பார்த்தா 7 வயசுலேருந்து 11 வயசுக்கு உட்பட்ட குழந்தைங்களுக்கான டி அடிக்ஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு நடத்துகிறாங்கன்னு பார்த்தேன். இது திருப்பி படித்து பார்க்குறோம், அது டி அடிக்ஷன் தானா, 7 வயசுலேருந்து 11 வயசுக்கு சாட்டர்டே சண்டேயில் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் வந்து ரெப்யூட்டட் இவங்க நிறுவனம் ஒருத்தவங்க போட்டிருக்காங்க. அப்படி இருக்கும்போது 7 வயசுலேருந்து 11 வயசுக்கு அப்படிங்கிறது ஆச்சரியமாக இருக்குது. அவங்கள என்ன போட்டிருக்காங்கன்னா பேரண்ட்ஸ் கூட்டிகிட்டு வராங்க, இந்த மாதிரி ஒரு
அடிக்ட் ஆகிட்டாங்கன்னு கூட்டிகிட்டு வராங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்த உடனேயே குழந்தை சரியாயிட்டது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ரெகுலர் ஃபாலோஅப் இருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் அரசாங்கமோ ஒரு காவல்துறையோ இதை வந்து தடுக்க முடியுமா, இந்த ஒயிட்னரையும் இந்த இதையும்? ஆனால் இன்னொரு விஷயமும் இருக்குது, கூல் லிப் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து மற்ற போதை மருந்துகள்லாம் வந்து மறைவாக விற்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ குழந்தைங்க பணம் எடுத்து அதை வாங்கணும், இப்போ ஒயிட்னர்னால் அது யாருக்கும் சந்தேகம் வராது. பட் வீட்லேருந்து அடிக்கடி திருட்டு போகுது, இல்லை பணம் இல்லாமல் போகுது அப்படின்னும் போது பெற்றோர்கள் பார்க்குறாங்க. பட் இந்த மாதிரி விற்கிறவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? இப்போது அரசு வந்துட்டு நமக்கு NDPS ஆக்டில் என்னென்ன பொருட்கள் வந்து போதை தரு இதில் தடை செய்யப்பட்ட பொருட்கள்னு சொல்லியோ அந்த பொருட்களை விற்பனை செய்கிறதுல காவல்துறை வந்து கவனமாக செயல்பட்டு அந்த பொருட்களை கைப்பற்றி அவங்கள வந்து வழக்கு போட்டு சிறைக்கு அனுப்புகிறாங்க, கடுமையான தண்டனையும் வாங்கி கொடுக்குறாங்க. இது தவிர சிலது வந்து மருந்து வடிவில் இந்த நம்ம சொன்ன இல்லைங்களா, ஆன்டிடிப்ரெசன்ட் பெயின் கில்லர் மாதிரி, ஸோ அதில் போயிட்டு சில பேர் தெரியாமல் மாட்டிக்கிறது. ரெகுலர் யூசேஜ் இந்த ஒயிட்னரோ இல்லை பார்னிஷோ அதெல்லாம் தடை செய்யப்பட்ட பொருட்களில் வரலை, அது வந்து தொழில் ரீதியாக இது பண்ணுறது அந்த இதுக்குள்ளே வரலை, அதனால் அதை நம்ம சீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போது அதிகமான விழிப்புணர்வுனால இந்த ஹான்ஸோ இல்லை வந்துட்டு மற்ற இதர வஸ்துக்களை வந்து நம்ம இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். முன்னே குட்கா பான் எல்லா பங்கடையிலையும் இருக்கும், இப்போ பார்த்தீங்கன்னா அரசோட கடுமையான நடவடிக்கையில் நம்ம எல்லாத்தையும் சீஸ் பண்ணி ஓப்பனாக வந்து விற்கிற மாதிரி இல்லை. ஸோ அந்த மாதிரி கவர்மெண்ட்டும் அந்தந்த நடவடிக்கை எடுத்துட்ருக்காங்க. ஆனால் இதை தவிர நிறைய காரணங்கள் வந்து பார்த்திங்கன்னா, செல்ஃபாக ஒரு நபர் வந்து போதைப்பொருளில் போய் விழறாருன்னா அவருக்கு மேஜராக என்ன காரணம் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு அவருக்கு தன்னம்பிக்கையே கிடையாது, நிறைய மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ்ஸு, யாரை பார்த்தாலும் ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறாங்க, அது ஒரு காரணமாக இருக்குது. அது மாதிரி பியர் குரூப்பு, அவங்க கூட இருக்கவங்க வேலை பார்க்குறவங்களோ இல்லை படிக்கிறவங்க விளையாடுற பிள்ளைங்க அந்த மாதிரி கூட இருக்கிற பசங்களை தர ஒரு அழுத்தம், ஒரு ப்ரெஷர், ஏ இது செய்ய மாட்டியா அப்படிங்கிற மாதிரி. மேஜராக பேரண்ட்ஸோட கவனிப்பு இருக்கிறது இல்லை, டெய்லி வந்து குழந்தை என்ன பண்ணுறாங்க எது பண்ணுறாங்கன்னு சொல்லி காலையிலேருந்து நைட் வரைக்கும் அவங்க அன்றைக்கி அவங்கள வந்து எமோஷ்னலாக சிரிக்க வச்ச விஷயம் எது, அழ வச்ச விஷயம் எது நம்ம வந்து பேச ஆரம்பிச்சிட்டாவே அவங்க அந்த மாதிரி தேவையில்லாத இதுக்கெல்லாம் போக மாட்டாங்க. ஸோ பெற்றோர் வந்து கவனிக்கணும், அந்த கவனிப்பு வந்து குழந்தைங்களுக்கு கொண்டு வந்துட்டாவே அது ரொம்ப நல்லாயிருக்கும். முன்ன மாதிரி இந்த தாத்தா பாட்டி கூட்டு குடும்ப சூழல் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், பெரியவங்க ஏதாவது நடவடிக்கையில் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க என்ன பண்ணுறா போகிறா வர அப்படின்ட்டு. பட் இப்போ வந்து அவங்கவுங்க ரெண்டு பேரும் வேலைக்கு போயிட்டு நைட் நாலு பேரும் வீட்டுக்குள்ளே இருந்தாலுமே நாலு பேருக்குமான ஒரு மொபைல் உலகம் தனியாக இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு ஒரு இது இருந்துச்சுன்னா அந்த போதையே வராது, மேக்ஸிமம் நாம் 90% வந்து அவாய்ட் பண்ணிடலாம். அதில் பெற்றோர்களோட கவனம் ரொம்ப முக்கியமாக கருதப்படுது. அதே மாதிரி பள்ளிகளில் நம்ம இப்போ எல்லாமே குழந்தைங்க லெவலுக்கே கீழே போயிடுச்சுன்னு சொல்கிறீங்க. இப்போ ஆசிரியர்களும் கொஞ்சம் சர்ப்ரைஸாக குழந்தைங்களோட பேக்கை வந்து ஒரு ஏதாவது ஒரு சர்ப்ரைஸ் செக் மாதிரி எடுக்கலாம், எந்தெந்த குழந்தைங்க இந்த மாதிரி இது பண்ணுறாங்க, இல்லை ஒரு பிஹேவியரல் சேஞ்சஸ் இருக்குது அவங்கள பார்த்து ஐடென்டிஃபை பண்ணி தனியாக ஐசோலேட் அவங்கள வந்து என்ன பண்ணணும், எதனால் அப்படி விசாரிக்கலாம் சர்ப்ரைஸ் செக்கு இந்த மாதிரி பண்ணலாம், இல்லை ஏதாவது ஒரு தகவல் குழந்தைக்கு மூலயமா இல்லை யார் மூலயமா வருது இந்த மாதிரி ஸ்கூலில் வந்து கிடைக்கிது இந்த மூலயமானா உடனே அது காவல்துறைக்கு தகவல் சொல்லி கடுமையான நடவடிக்கை எடுக்கிறது உறுதுறை புரியணும். நமக்கு என்ன நமக்கு ஏன் வம்புன்னு வந்து பார்த்தும் பார்க்காத மாதிரி போகும். அந்த இடத்துல தான் என்ன வருதுன்னா இது நம்ம தான் செய்யணுமா, ஏன் வேறு யாராவது செஞ்சுக்கிட்டோம், அந்த இதில் நம்ம போய் மாட்டிக்கணுமா அப்படின்னு ஒரு பயம் வருது. அந்த மாதிரி ஒரு ஃபோன் பண்ணுறது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அவங்களுக்கு தகவல் தெரிவிக்கிறது, அப்போ அவங்களுக்கு அதுக்கப்புறம் இதனை இவங்களால் எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை வந்து நம்ம அவங்களுடைய விவரங்களை வந்து பாதுகாக்கிறோம், அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கா, இல்லை எந்த நம்பருக்கு கூப்பிடணும்? நிச்சயமாக காவல்துறையில் வந்துட்டு ஏதாவது இந்த மாதிரி ஒரு தகவல் வருது நமக்கு ஒரு குற்றம் சம்மந்தமானால் அது வெளியே சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்லை, அது வந்து சீக்ரெசி மெயின்டைன் பண்ணுவோம் எந்த குற்றங்கள் சம்மந்தமாக இருந்தாலும். அதனால் அவங்க வந்து பயப்படவே வேண்டாம், இன்னார் தான் சொன்னாங்க நாங்கள் வெளியில் சொல்ல போகிறோம் இல்லை, எங்களுக்கு தேவை தகவல் இந்த ஸ்கூலில் இந்த மாதிரி நியர்பையில் இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் நியர்பை 100 சொல்லிட்டாவே போதும், இந்த ஸ்கூலில் இந்த மாதிரி இந்த இடத்துல இந்த நபர் பண்ணுறாங்கிற மாதிரி ஒரு போதிய தகவல் சொல்லிட்டாவே வந்து காவல்துறை வந்து அதை கண்காணித்து அதை வந்து முளையிலே வந்து கிள்ளி எறிஞ்சிருவாங்க. எந்த கேஸ் நாங்கள் வந்து போட்டாலும் என்ன சொல்லுவோம், அந்த போதைப் பொருள் தடுப்புன்ற ஒரு அமைப்புக்குள்ளே போக வேண்டாம், அந்த காவல்துறை அந்த டிவிஷன் கூட போகாமல் 100 அது நம்பருக்கு ஃபோன் பண்ணாலே போதும் அப்படின்றீங்க, ஏன்னா அந்த நம்பர் ஞாபகம் வச்சுக்க வேண்டாம். நீங்கள் எல்லாத்துக்கும் 100 வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது ஃபஸ்ட் முக்கியமான ஒரு குற்றமாக பார்க்கப்படுறதுனால 100 சொன்னீங்கன்னாவே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க.
அதுலேருந்தே நீங்கள் வந்து அந்த நடவடிக்கையை எடுத்துருவீங்க. ஸோ யார் உங்களுக்கு தகவல் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு இது தேவையில்லை, சீக்ரசி வந்து மெயின்டைன் காவல்துறைக்கு தேவையில்லை. இது வந்து இதுக்கான உண்மைத்தன்மையை மட்டும் பார்க்குறோம் தவிர மற்றபடி இது நிறைய வந்து போலி இதுவும் தகவலும் வரும். பட் அது வந்து நாங்கள் கரெக்டாக ரூல் அவுட் பண்ணிடுவோம், இது உண்மைதானா பொய் தானா அப்படிங்கிற விஷயத்தை நாங்கள் வெரிஃபை பண்ணிடுவோம், ப்ராப்ளம் இல்லை. அதே மாதிரி நம்மளும் வந்து சமூகத்துலேயும் கொஞ்சம் அக்கறையாக, நம்ம பிள்ளைக்கு யார் வீட்டு குழந்தையோ அப்படின்னு நினைக்காம நாளைக்கு அந்த மருந்து நம்ம குழந்தைக்கு கிடச்சா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு சமூக அக்கறையோடு ஒவ்வொருத்தரும் நம்ம இருந்தோம்னா சமூகத்தில் குற்றமே இருக்காது. பாராமுகமாக இருக்கிறதுனால தான் நம்ம வந்து அந்த ரேஷியோ போலீஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான் பப்ளிக் கம்பேர் பண்ணும்போது. ஸோ சொசைட்டியில் ஒவ்வொருத்தரும் தன்னை வந்து சொசைட்டியோட பாதுகாவலன்னா நினச்சி தகவல் தெரிவிக்கிறதுலையும் அந்த குற்றங்கள் நடைபெறாமல் தடுக்கிறதுலையும் துணை புரிஞ்சாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இந்த விஷயம் வந்து நீங்கள் பியர் ப்ரெஷர்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க, கூட இருக்கிறவங்க வந்து பண்ணுறாங்க, அது பண்ணால் அவங்க வந்து அதை ஒரு பெரிய ஆளாயிட்ட மாதிரி நினச்சிக்கிறாங்க. ஸோ அந்த இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அடுத்து இருக்கவங்களுக்கு வருது அப்படின்னு, அது வந்து இப்போது பர்சனலாக இல்லாமல் இப்போ மொபைலில் கூட அது வருது அப்படிங்கிறது ஒரு ரிப்போர்ட்டில் சொல்கிறாங்க. எப்படின்னா இந்த மாதிரி ஒரு போதை மருந்து நீங்கள் இது பண்ணுறீங்கன்னா அதனால் நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்க, இது ஒரு கெத்து அப்படின்ற மாதிரியான ஒரு பாடல்களோ இல்லைனா ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரியான வீடியோக்களும் வந்து குழந்தைங்களுக்கும் ஒரு அடலசன் பீரியடில் இருக்கவங்களுக்கும் அது வந்து ஆக்சஸ் ஆகுது அப்படிங்கிறது இருக்குது. இப்போ கையில் ஒரு மொபைல்லையே நம்ம பாடம் படிக்கிறது ஹோம்ஒர்க் பண்ணுறதுலேருந்து வரும்போது இந்த மாதிரியான ஒரு பர்சனலைஸ்டு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ ஒரு இம்ப்ரெஷனபிள் ஏஜில் இருக்க குழந்தைங்களுக்கு அது இன்னும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமே யாருக்கும் தெரியாமல் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல வந்து நம்மளுடைய ரோல் என்னவாக இருக்கும் காவல்துறைக்கு அந்த இடத்துல வந்து இந்த மாதிரியான வீடியோஸு வந்து நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியுமா? ஏன்னா சோர்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு ரிப்போர்ட்டில் ஒரு தகவலாக சொல்கிறாங்க, ட்ரக் அப்யூஸ் இன்ஃப்ளூயன்சிங் சாங்ஸ். இதையும் நம்ம அந்த காவல்துறையில் வந்து நம்ம சொல்லலாம் இல்லையா, இதெல்லாம் வந்து வருது இந்த மாதிரி எந்த லிங்க்ல இருந்து ஏதாவது சைபர் கிரைம்ல நீங்க வந்து புகார் பண்ணீங்கன்னா அதோட மூலம் என்னன்னு பார்த்துட்டு அதை எடுக்கிறதுக்கு காவல்துறை நடவடிக்கை எடுப்பாங்க. இதை வந்து பெற்றோர் கவனமாக பார்க்கணும், என்ன பார்க்குறாங்க, ஃப்ரீக்வெண்ட்டாக என்ன எந்த வெப்சைட்டுக்கு போகிறாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு ஆடிட் மாதிரி பார்த்துக்கணும். எப்படி வழக்கமாக பெற்றோர்கள் வந்து எந்த ஃப்ரெண்ட்ஸோட இருக்கான், போக்குவரத்து யாரோட அப்படின்னு பார்க்குறாங்களோ அதே மாதிரி இப்போ மொபைல் தான் அவனுக்கு, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே மொபைல் மூலமாக தான். ஸோ மொபைலில் யார் யாரோட தொடர்பு கொள்கிறான், என்னென்ன விஷயங்களை போய் பார்க்குறான், எது விஷயம் கேட்குறான், எதில் நாட்டு அதிகமாக இருக்குன்னு கொஞ்சம் நம்ம அந்த ஹிஸ்ட்ரி பார்த்தாவே தெரிஞ்சிடும். ஸோ நம்ம அதை வச்சே ட்ராக் பண்ணி தப்பாக இருந்துச்சுன்னா நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம். இப்போ இதெல்லாம் வந்து ஒரு 18 வயசு கீழே இருக்கவங்க பற்றி பேசுகிறோம். 18 வயசு ஒரு அடல்ட் இதை பண்ணும்போது ஒரு காவல்துறையோட நடவடிக்கை அந்த இடத்துல அவங்களுக்கு என்னவா இருக்கு? இதில் வந்து விழிப்புணர்வு, இண்டிவிஜுவல் தனி நபருக்கு அதிகமாக விழிப்புணர்வு கொடுக்குறோம் இந்த மாதிரிலாம் பண்ண தவறு அப்படிங்கிறது. ஏன்னா விளைவுகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அந்த விளைவுகளை எடுத்து சொல்லி நாங்கள் சொல்கிறோம். அதனால தான் இப்போ நிறைய நீங்கள் பார்த்தீங்கன்னா போலீஸ் கூப்பிட்டு பேசுவாங்க, ட்ரக் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி எல்லாருமே அவங்க பப்ளிக்கே வந்து வெறுத்து போகிற அளவுக்கு எங்கள் ஆளுங்க நிறைய சொல்லிட்டு இருக்காங்க விளைவுகள் ரொம்ப அதிகம்ன்றதுனால. ஸோ மேக்ஸிமம் அடல்ட் நீங்களும் நிறைய கேம்ப் பண்ணுறீங்க, நீங்களும் நிறைய அவுட்ரீச் பப்ளிக் எல்லாமே. ஸோ அவேர்னஸ் வந்து கிரியேட் அதிகமாகிடுச்சின்னா உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் யூஸ் பண்ணுறது குறையும் அட்லீஸ்ட். ஸோ இது இவ்வளோ மிஸ்டேக்ஸ் இருக்கா, இவ்வளோ விளைவு ஏற்படுமான்னு சொல்லி கொஞ்சம் அந்த ரேஷியோ குறையும். தெரியாமல் அந்த மதில் மேல் போனையெல்லாம் கொஞ்சம் இதுவாயிடுவாங்க. சில பேர் வந்து ஜெனட்டிக்காக தப்பு பண்ணுறவங்க இதுவாயிரும், இல்லை வந்து ஆல்ரெடி ரொம்ப அடிக்ட் ஆகிட்டவங்கள நம்ம ஒன்றும் ஓரளவுக்கு கிளினிக்கலாக கொண்டு வரலாம். பட் இனிஷியல் ஸ்டேஜ் இருக்கவங்கள நம்ம வந்து காப்பாற்றிடலாம் அவேர்னஸ் மூலயமா. ஸோ அதை நாங்கள் அந்த ரேஷியோ குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்குறோம். இப்போது வந்து சமுதாயமாக அதை வந்து அரசாங்கம் ஒரு இதெல்லாம் வந்து தடுக்கணும், இதுக்கான நடவடிக்கை எடுக்கணுன்றதை சொல்லுது, காவல்துறை அதை என்ஃபோர்ஸ் பண்ணுது. பட் எல்லா இடத்துலையுமே காவல்துறையும் அரசாங்கமும் வந்து பண்ண முடியாது. இப்போ ஒரு ஒருத்தரும் அந்த சமூகத்தில் என்ன பண்ணணும்னு உங்களுடைய கருத்து? சமூகத்தில் முதல்ல நம்ம விளைவுகளை சொல்லிட்டோம்னாவே ஆட்டோமேட்டிக்காக யார் யார் வந்து அதில் உள்ளே வருவாங்க அப்படின்ற மாதிரி வந்துடும். தனிநபராக வந்துட்டு ஒருத்தர் போதைப்பொருள் யூஸ் பண்ணுறாரு அப்படின்னா அவரோட ஃபஸ்ட்டு உடல் பாதிக்கும், அடுத்து மனநிலை பாதிக்கும், அடுத்து பார்த்திங்கன்னா அவரோட பொருளாதாரம் இண்டிவிஜுவல் பொருளாதாரம் பாதிக்கும். ஸோ தனிநபர் பாதிக்கப்படுறாரு. ஸோ அவரோட பர்ஃபார்மன்ஸ் குறைஞ்சிரும், படிப்புலேயும் சரி வேலையிலையும் சரி, ஹெல்த்து போயிடுச்சு, மனநலம் போயிடுச்சு, பொருளாதாரம் போயிடுச்சு, ஃப்யூச்சர் கேரியரே போயிடுச்சு. ஸோ ஒரு போதைப்பொருள் உபயோகப்படுத்தினாலும் ஒரு தனிநபரோட வாழ்க்கையை முடிஞ்சுது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அவரை சுற்றி இருக்கிற குடும்ப நபர்கள் அவங்களோட பொருளாதாரம் போச்சு. வீட்டில் ஒருத்தர் இந்த மாதிரி ஏதாவது போதைக்கு அடிமையாயிட்டார்னா மற்ற எல்லாருமே வந்து அதை எப்படி அதை எதிர்கொள்வாங்கன்ற ஒரு
புரிதல் உங்களுக்கு தெரியும். ஸோ குடும்பமும் பாதிக்குது. இப்போ ஒவ்வொரு குடும்பத்துலேயும் ஒருத்தர் ரெண்டு பேர் அப்படி இருந்தாங்கன்னா என்டையர் சமுதாயமே அப்படியே வந்து பாதிக்கிற மாதிரி ஆகிடுது. ஸோ இதனால் வந்து குற்றங்களும் அதிகரிக்குது. ஒரு போதை மனநிலையில் இருக்கிற ஒரு ஆள் வந்து குற்றம் ஈஸியாக பண்ணுவான், அவனுக்கு நல்லது கெட்டது அந்த பாகுபடுத்தி பார்க்க தெரியாது. ஸோ குற்றங்கள் அதிகமாகுது, ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாகுது. நிறைய பார்த்து ரோடு ஆக்சிடென்டில் பார்த்தீங்கன்னா மேஜர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ட்ரக்ஸ் ஆல்கஹால்ஸ். ஸோ அதனால ஆக்சிடென்ட்டும் அதிகமாகுது, உயிரிழப்பு, பொருளாதார இழப்பு. இவங்களுக்கு அடிப்பட்ட பரவாயில்ல, ஒன்றும் இல்லாத மற்றவங்களுக்கும் வந்து அதை எதிர்க்க வரவங்களும் பாதிக்கப்படுறாங்க. அதே மாதிரி அவனோட கேரியர்லேயும் ஒரு துறையில் இருக்கிற சார்ந்தவங்க அப்படி இருக்காங்கன்னா அந்த துறையில் ஒரு முக்கியமான ஒரு நல்ல ஒரு திறமையாசாலியாக இருப்பான், ஆனால் வந்து இந்த மாதிரி ஒரு போதைக்கு அடிமையாக. ஸோ அந்த துறையும் அந்த வல்லுநரை இழக்கிற மாதிரி ஒரு சூழல் ஆகிடுது. ஸோ இந்த மாதிரி விளைவுகள் வரும்போது நம்ம எல்லாரோடைய பார்ட்டும் இம்பார்ட்டன்ட் ஆகுது. அப்போ தனிநபரும் முதல்ல நான் இந்த விஷயத்துலேருந்து வெளியே வரணும்னு முடிவு பண்ணணும். குடும்பத்தாரும் அவர் ஏன் அப்படி பிஹேவ் பண்ணுறாருன்றதை புரிஞ்சிக்கிட்டு அவருக்கு அனுசரணையாக நடந்து அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு உதவி செய்யணும். சமுதாயமும் ஃபர்தராக எந்த பிரச்சனையும் போதையினால் வந்து இன்னும் ஃபர்தராக டெவலப் ஆகாமல் இருக்கிறதுக்கு அவங்கவுங்க கான்ட்ரிபியூஷன்ஸை எல்லாருமே கொடுக்கணும். எல்லா துறையிலிருந்துமே, ஒரு ஆட்டோ டிரைவர்லேருந்து, ஒரு சும்மா பேப்பர் போடுறவர்லேருந்து, இப்போது காவல்துறையிலேருந்து, டிபார்ட்மெண்ட்லேருந்து, எல்லாருமே, அரசுலேருந்து எல்லாருமே அவங்கவுங்க பங்களிப்பை கரெக்டாக நம்ம கொடுத்துட்டோம்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான். இதில் மேஜராக குடும்பத்தாரோடது என்னன்னு பார்த்தோம்னா, இதை வந்துட்டு போதைன்னா உடனே பயந்து போயிட்டு அவனை வந்து இல்ட்ரீட் பண்ணுறதோ அந்த மாதிரி பண்ணாமல் இனிஷியல் ரியாக்ஷன் வந்து அதிர்ச்சி ஆகிடும். அப்படியா? அதுக்கப்புறமா வந்து அதை புரிஞ்சுக்கணும். புரிஞ்சிக்கிட்டு அது ஒரு டிசீஸ் அப்படிங்கிற ஒரு வியாதி தான், ஒரு நோய், அதுலேருந்து எப்படி வெளிக்கொண்டு வரணும். இப்போ நார்மலாக மற்ற வியாதிகள்லாம் வந்தால் எப்படி நம்ம கவனிச்சு மீட்டு கொண்டு வருவோம், அதே மாதிரியே போதையும் வந்து ஒரு நோய் மாதிரி ட்ரீட் பண்ணி அதுலேருந்து மீட்டு கொண்டு வரதுக்கு அவருக்கு உதவி பண்ணணும். அவர் இல்ட்ரீட் பண்ணுறதோ, அவரை அப்படி பண்ணிட்டாரோ, ஒரு குற்றப்படுத்துறதோ அப்படி இல்லாமல் நம்ம அதுலேருந்து மீண்டு கொண்டு வரதுக்கு இது பண்ணணும். ட்ரீட்மெண்ட்டு வந்து இப்போ எல்லா சைக்கியாட்ரிக் டிபார்ட்மெண்ட்லேயுமே இருக்குது. ஸோ அது வந்து ஒரு நோயாக தான் பார்க்குறாங்க, அதுக்கு வந்து நம்ம ஹெல்ப் பண்ணணும். எல்லாருமே மனநிலை மருத்துவமனைக்கு போனாவே வந்து மனநிலை சரியில்லாதவங்க தான் போறாங்க. ஒரு பார்வை வந்து அப்படி மாறி போயிடுமோன்னு பயப்படுறாங்க. அப்படி கிடையாது, அப்படி இல்லை. இப்போ எப்படி நம்ம உடல்நலம் சரியில்லைன்னு போறோமோ அதே தான் மனநலத்தில் ஒரு இது பாட்டுனால இப்படி போய் மாட்டிக்கிறாங்க. ஸோ அடிக்ஷனை வந்து நம்ம சரி பண்ணணும்னா நம்ம அந்த மனநல மருத்துவமனைக்கு போயிட்டு அந்த டிஅடிக்ஷன் சென்டரில் நம்ம அவங்களுக்கான அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டால் தான் அது வந்து சரியாக வரும். அதே மாதிரி அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கான ஒரு நல்ல ஹெல்த்தி ஃபுட்ஸு, ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை கொண்டு வந்து அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு நம்ம உதவி செய்யணும், பெற்றோர்கள் மற்றும் குடும்பத்தார் அனைவரும். அதே மாதிரி இண்டிவிஜுவலும் வந்துட்டு அவரோட ப்ரெஷரை மேனேஜ் பண்ணிக்கிறது கற்றுக்கணும். எல்லோரும் இப்போது எனக்கு மன அழுத்தம் இருக்குது, நான் வந்து போதைப் பொருள் உபயோக போகிறேன் அப்படின்னா அப்போ ஒரு பெண்மணி கூட இருக்க மாட்டாங்க இல்லையா. நம்ம முன்னோர்களையும் சரி, இப்போ இருக்கிற ஆட்களும் சரி, பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் இல்லாதவங்க யாருமே இல்லை. 2 வயசு குழந்தையிலேருந்து எல்லாம் சொல்லிடுவாங்க, 90 வயசு வரைக்கும் சொல்கிறாங்க. ஆமாம். எப்படி வந்து நம்மளோட அழுத்தத்தை மேனேஜ் பண்ணுறோம் அப்படிங்கிறது அந்த டெக்னிக்ஸ் கற்றுக்கணும். அதை கற்றுக்கிட்டாவே நம்ம வந்து அதுலேருந்து மீண்டும் உள்ளே போகாமல் பார்த்துக்கலாம். ப்ளஸ் முதல்ல நம்ம என்ன வந்து நம்ம தப்பு தான் பண்ணுறோம் அப்படிங்கிறது நம்ம முதல்ல அவங்க உணரணும், அக்செப்ட் பண்ணணும் அக்செப்ட் த நம்மளோட செயல்களை. அது பண்ணிட்டோம்னா அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு நம்ம என்னென்ன முயற்சி, தனிநபரும் பண்ணணும், குடும்பத்தாரும் பண்ணணும், சமூகமும் பண்ணணும். ஸோ எல்லாரோட பங்களிப்புமே இதில் ரொம்ப முக்கியமாக இருக்குது. அது இல்லாமல் பார்த்தோம்னா நாம் எப்படி ஒரு போலீஸ்லேயோ இல்லை ஒரு குடும்பத்தாரோ, ஒரு ஜென்ரலாக அந்த ஒரு யூத் வந்து ஒரு போதையில் மாட்டிக்கிட்டானா எப்படி அவனை மீட்டு வெளிக்கொண்டு வர்றது, இல்லை அவன் அதில் போகாமல் எப்படி தடுக்கிறது அப்படின்னு ஜென்ரலாக பார்த்தோம்னா, இது வந்து இளவயசுன்றது ஒரு காட்டாற்று வெள்ளம் மாதிரி, பவர் எனர்ஜி அதிகமாக இருக்கும். அது வந்து அதுக்கு ஒரு வடிகால் தேவை. ஸோ அது வந்து ஒரு ஃபோக்கஸ்டாக ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் கோலை நோக்கி போகிற மாதிரி அவனுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணி விடணும். எங்கள் காவல்துறையில் ட்ரைனிங்கில் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வந்து விடுமுறை இல்லைங்களா, ஞாயிற்றுக்கிழமை வந்து தேவையில்லாத விஷயங்கள் நம்ம எதுவும் யோசிக்கக்கூடாதுன்றதுக்காக சனிக்கிழமை எங்களுக்கு உடல் உழைப்பு சார்ந்த நிறைய ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. ரன்னிங்கு மற்ற ரெகுலர் டேஸை விட அன்னைக்கு அதிகமான ஒரு உடல் உழைப்பு கொடுக்குற மாதிரியான ஈவெண்ட் இருக்கு, நல்ல இதுவாக இருக்குது. ஸோ அடுத்த நாள் யாரும் தேவையில்லாத யோசிக்க மாட்டாங்க, அவங்கவுங்க ரெஸ்ட்டுக்கு போவாங்க. ஸோ அந்த மாதிரி இவ்வளோ எனர்ஜெட்டிக்கு ஒரு இளமையை வந்து நம்ம கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி அதை ஒரு ப்ரொடக்டிவ் மெஷரில் நம்ம அதை ஃபோக்கஸ் பண்ணணும். இது ஒன்று. அடுத்து அந்த வயசு இளவயசு பார்த்திங்கன்னா ரிஸ்க் டேக்கிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க அவங்களோட அந்த ஹார்மோன் இது. ஸோ அந்த ரிஸ்க் டேக்கிங்கை வந்து நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் மாதிரி இப்படி பண்ணால் இது வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது அந்த ஓரியன்டாக கொண்டு போகணுமே தவிர இதில் ரிஸ்க் எடுக்க நம்ம விடக்கூடாது. போதைப் பொருளில் ரிஸ்க் எடுக்க விடாமல் மற்ற இதர ஆக்டிவிட்டீஸில், ஒரு ரன்னிங்கில், ஒரு ஜாகிங்லேயோ, இல்லை படிப்பில், ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒரு கியூரியாசிட்டி கொடுக்குற ஒரு மாதிரி அதில் வந்து நம்ம டைவெர்ட் பண்ணி விடலாம்.
அதே மாதிரி இந்த இளம் வயசில் தன்னோடய ஐடென்டி வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. நான் யார் அப்படிங்கிறத இது பண்ணுறதுக்கு தான் யாருன்னு சொசைட்டிக்கு சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அதில் வந்து நம்ம கரெக்டான ஆளை வந்து அவருக்கு ஃபோக்கஸ் பண்ணணும். ஒரு கதாநாயகனாக தன்னோட மென்தாராக, நிறைய குழந்தைகள் வந்து தன்னோட அப்பா அம்மாவை தான் வச்சுருப்பாங்க, தவிர சில சினிமா கதாநாயகர்கள் இருக்கிறாங்க. ஸோ சினிமா வந்து பார்த்திங்கன்னா அந்த கதாநாயகர்கள் தான் ரோல் மாடலாக எடுக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாகிருது. எப்படி ஒரு குழந்தை குடும்பத்தில் வந்துட்டு பெற்றோர்களை பார்த்து தான் வளருது இல்லையா, ஸோ அவங்களோட மேனரிசம் அவங்களோட பழக்க வழக்கங்கள் எல்லாமே இருக்கும். அதை தவிர சினிமா கதாநாயகர்கள் செய்கிற விஷயங்களை அப்படியே எடுத்துக்கிறாங்க. ஸோ கரெக்டான மென்தாரை கரெக்டான வயசில் நம்ம அவங்களுக்கு இன்ட்ரொடியூஸ் பண்ணி விட்டோம்னா அவங்கள பின்பற்றி அவங்க முன்னுக்கு வந்துடுவாங்க. ஸோ நம்ம அதை தவறிட்டோம்னா அது வேறு பாதையில் போகிறதுக்கு வாய்ப்பாயிடும். பெற்றோர்களோட கடமையும் அதுவும் கூட. அதுமாதிரி சொசைட்டிலையும் நிறைய ஒரு நல்ல பாசிட்டிவ் ஆட்டிடியூடு உள்ள ஒரு நபர்களை அறிமுகப்படுத்துறதும் பெருமைப்படுத்துறதும் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான். ஒரு 20-30 வருடங்களுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா ஒரு கதாநாயகன்னா ஒரு நல்ல ட்ரீம் பண்ணி ஒரு நீட்டாக ட்ரெஸ் பண்ணி இருக்கிறப்போ ஒரு தாயை மதிக்க தெரிஞ்சது கிளாரிட்டி நல்லா இருக்கும். ஒரு தாயை மதிக்க தெரிஞ்ச, சகோதரிகளை மதிக்க தெரிஞ்ச அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ வந்து போதைப் பொருளில் ஒரு தவறான வார்த்தைகளை உபயோகிக்கிற அந்த மாதிரி நபர்களை வந்து கதாநாயக பிம்பம் காட்டும் போது குழந்தைங்க வந்து அதுதான் அப்படிங்கிற மாதிரி சரின்னு நினச்சிக்கிறாங்க. ஸோ கொஞ்சம் அந்த சமூக பொறுப்பும் இருந்தால் அப்படிங்கிறது தான் விஷயம். அதில் அடுத்து பார்த்தோம்னா பியர் ப்ரெஷர் ஆல்ரெடி சொன்னது தான். நல்ல பழக்க வழக்கங்கள் உள்ள குழந்தைங்களோட அந்த சேர்க்கையை வந்து உறுதிப்படுத்தணும். நாம் கரெக்டாக குழந்தைங்க எங்கே வந்து இருக்காங்க, உன் நண்பனை சொல் உன்னை பற்றி சொல்கிறேன். ஸோ அது கொஞ்சம் நம்ம கரெக்டாக அந்த குழந்தைக்கு அந்தந்த வயசில் அதை இன்ட்ரொடியூஸ் பண்ணிட்டோம்னா ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து அவனோட கோலை நோக்கி போகிறதுலேருந்து அவன் யாரை மென்தாராக வச்சுக்கணுன்றதுலேருந்து கோ எய்ம் செட் பண்ணிட்டோம்னாவே அதை நோக்கி அவன் தானாக போய்கிட்டே இருப்பான். இளமையை வந்து கரெக்டாக ஒரு ஃபுல் ஃபோக்கஸ்டாக வரும். காட்டாறு மாதிரி போவாமல் ஒரு அணைக்கட்டின ஒரு வெள்ளமாக வந்து எல்லாருக்கும் பயன் தரக்கூடிய ஒரு விஷயமாக மாறும். ரொம்ப அழகாக சொல்கிறீங்க. ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிறதுலேருந்து பார்க்கும்போது இதில் வந்து பெற்றோருடைய பொறுப்பும் பங்களிப்பும் தான் முதல்ல அதிகமாக இருக்குது. ஏன்னா ஒரு அந்த ஹேண்ட் ஹோல்டிங்குன்ற மாதிரி இல்லாமல் கைடன்ஸ் மாதிரி அவங்க கூடவே வந்து அவங்க பயணிக்கணும். அதே சமயத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வோடு இருக்கணும். சரி, காலையில் எழுந்து போகிறாங்க, வராங்க, சாப்பிட்றோம், உள்ளே போய் தூங்குறோம், கதவை மூடிக்கிறாங்க, இதுதான் இல்லாமல் கூட வந்து அவர் அக்கறையும் கவனிப்பும் கண்டிப்பாக இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு வேறு வழியில் போகக்கூடிய ஒரு நிலைமை வந்து தவிர்க்கலாம் அப்படிங்கிறது தான் இவ்வளோ நேரம் நீங்கள் இதில் சொன்னதுலேருந்து. பெற்றோருடைய இம்பார்ட்டன்ஸ், குழந்தைங்களுக்கு தரக்கூடிய நேரம், குவாலிட்டி டைம்னு சொல்கிறாங்க, அந்த குவாலிட்டி டைம் வந்து மேக்ஸிமம் குழந்தைங்களுடைய அவேர்னஸோடு பண்ணுறது, அவங்களுடைய இன்புட்ஸோடு பண்ணுறது இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆமாம், ஏன்னா வந்துட்டு ஒரு குழந்தைய கடவுள் படைத்தாலுமே எல்லார் இடத்துலையும் இருக்க முடியாது. ஸோ அதுக்காக தான் வந்து பெற்றோரை கூடவே அமைச்சு விட்டுருக்காரு, குழந்தைங்க வந்து நல்லபடியாக கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அவங்களோட பொறுப்பை உணர்ந்து கொஞ்சம் குழந்தை வளர்ப்பில் அவங்க கரெக்டாக கைட் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணி கொண்டு வந்துட்டால் ஒரு பாதுகாப்பான சமுதாயமாக இருக்கும். இம்மீடியட் இன்டர்வென்ஷன் வந்து எப்பயுமே சீக்கிரமாக நம்ம கண்டுபிடிச்சி அதுலேருந்து மீட்டை கொண்டு வந்துட்டோம்னா சின்னதுலேயே முளையிலே கிள்ளி எரிஞ்சிடலாம். அது பெருசாக மரமாயிட்டதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்படும் போது அந்த வடு வந்து மறையாது, என்ன தான் நம்ம அதுலேருந்து மீட்டு கொண்டு வந்தாலும். ஸோ ஆரம்ப ஸ்டேஜ்லேயே கொஞ்சம் பெற்றோர்கள் விழிப்புணர்வாக இருந்து குழந்தைங்கள்ட்ட கொஞ்சம் பார்த்துக்கிட்டா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் எங்களோட வேண்டுகோள். எனக்கு வேண்டாம் நமக்கும் வேண்டாம் அப்படின்னு போன ஆண்டு வந்து தமிழக அரசு ஒரு கேம்பெயின் பண்ணாங்க. அதே இதுதான் இப்போது கண்டினியூ ஆகிட்டு இருக்குது. இப்போது மாண்புமிகு முதல்வர்களோட உத்தரவுப்படி இப்போ எல்லா பள்ளிகள் கல்லூரிகளில் வந்து இப்போ இந்த 3 days ஒரு நல்ல அவேர்னஸ் போயிட்டுருக்குது. எல்லா இடத்துலையும் இப்போ காவல்துறை வந்து அணுகி எல்லாரையும் அந்த உறுதிமொழி எடுக்க வைக்கிறோம். எனக்கு வேண்டாம் நமக்கும் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழியை எல்லா குழந்தைகளையும், பள்ளி மாணவர்களையும், கல்லூரி செல்லும் மாணவர்கள், ப்ளஸ் பணிபுரியும் இடத்துல எல்லா இடத்துலையுமே நாங்கள் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அது தவிர வந்து விழிப்புணர்வு இன்னும் அதோட விளைவுகள் என்ன, ஒரு போதைப்பொருள் உபயோகத்தில் என்னென்ன விளைவுகள்னு சொல்லி குழந்தைங்களுக்கு கல்லூரி மாணவர்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறோம் நாங்கள். ஸோ விளைவுகள் பற்றி தெரிஞ்சதுன்னா அந்த செயலே இருக்காது இருக்காது. ஸோ நல்ல விளைவு இருந்தால் பரவாயில்ல, விளைவு மோசமாக இருக்கும்போது அந்த செயலை செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறது தான் எங்களோட நம்பிக்கை. இப்போ வந்து இந்த மாதிரி போதை மருந்து விற்கிறாங்க, இல்லை இந்த போதை மருந்து வந்து ஒருத்தவங்க கிட்ட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க, இதை பண்ணு இது சாப்பிடு அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்கன்னும் போது அது ஒரு பொது இடத்துல பண்ணும்போது பப்ளிக் கண்டிப்பாக அதை பார்க்கக்கூடிய நிலைமை இருக்கும். அந்த மாதிரி இடத்துல ஒரு பப்ளிக்காக ஒரு பொது மக்களாகிய நாம் என்ன செய்யணும்?
ஜஸ்ட்டு அது என்னென்னவோ விஷயங்களை வந்து இப்போது ஃபோட்டோ எடுத்து வைரல் பண்ணிகிட்ருக்கோம் இல்லைங்களா. அதாவது வந்து சமூகத்துக்கு தேவையில்லாத விஷயங்களை வந்து நம்ம எடுத்து நம்மளோட கற்பனைகளாக புகுத்தி வைரல் பண்ணிட்டு அதில் வந்து நிறைய லைக்ஸ் வாங்கிட்டு அப்படி இருக்கோம். ஆனால் இது சமூகத்தை சீர்கெடுக்கிற ஒரு விஷயம். இதை வந்து ஒரு நீங்கள் உங்கள் கிராஸ் பண்ணி போகிறீங்க அப்படின்னா அதை பற்றின தகவல்களை ஃபோட்டோவோ வீடியோவோ இல்லை அந்த நபரை குறித்தோ இல்லை என்ன நடக்குதுங்கிறத ஒரு தகவலாக வந்து காவல் மாநகர காவல் ஆணையரோட வாட்ஸ்அப் நம்பருக்கோ அல்லது 100 உள்ளூர் காவல் நிலையத்துக்கோ வந்து நீங்கள் தகவல் தெரிவிச்சிங்கன்னா காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுக்கும். இதில் வந்து நம்ம ஜஸ்ட் அப்படியே கிராஸ் வாட்ஸ்அப் நம்பர்னு சொன்னீங்க இல்லையா, இப்போ அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நம்ம ஃபோட்டோ அனுப்புனா நமக்கான எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கிற அந்த அவங்களோட சேஃப்டியை வந்து நாங்கள் என்ஷூர் பண்ணுறோம். இதில் வந்து எந்த பயமும் வேண்டாம். அப்போது அந்த காவல்துறை ஆணையரோட வாட்ஸ்அப் நம்பர் போதை மருந்து விற்பது தொடர்பாகவோ இல்லை வந்து ஏதோ குழந்தைங்களுக்கு போகுது அப்படிங்கிற தகவல் தெளிவான தகவலை வந்துட்டு நீங்கள் மாநகர காவல்துறை ஆணையரின் வாட்ஸ்அப் எண் இருக்குது 9500-99100. திருப்பி சொல்கிறேன் நான், 9500-99100 இந்த நம்பரில் வாட்ஸ்அப் எண்ணில் வந்து நீங்கள் வந்து ஃபோட்டோ வீடியோ இல்லை வாய்ஸ் மெசேஜ் எது போட்டாலும் அது உடனடியாக காவல்துறை நடவடிக்கை எடுக்கும். அதாவது 1100 அழைக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் ஃபோட்டோ எடுத்திருக்கு உங்ககிட்ட அந்த இது வீடியோ எது இருந்தாலுமே இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கும் தெரிவிக்கலாம். உங்களுடைய விவரங்கள் வந்து அவங்க பாதுகாப்பாக வச்சுப்பாங்க, வேறு அந்த நடவடிக்கை மட்டும் எடுப்பாங்க. நிச்சயமாக. மிக்க நன்றி மேடம். இத்தனை நேரம் வந்து காவல்துறையோட பங்கு அதை பற்றி மட்டுமே சொல்லாமல் ஒரு பெற்றோருடைய பங்களிப்பு என்னவாக இருக்கணும், சமூகத்தோட பங்களிப்பு என்னவாக இருக்கணும், நம்ம எப்படி இருந்துக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப அழகாக சொன்னீங்க. மிக்க நன்றி. மிக்க நன்றி. போதைப் பொருட்களை தவிர்ப்போம், வளமான எதிர்காலம் அமைப்போம். எனக்கு வேண்டாம், நமக்கும் வேண்டாம். நன்றி. வணக்கம். வணக்கம்.